வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ அது உட்காந்து வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிக வீடு தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ராசிக்கு பத்துக்குடையர் ஒன்பதாம் இடத்துல ஸோ ஆசிரியர் பணி அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய வங்கிப் பணியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு இடம் மாற்றம் ஏன்னா அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியே சனி அவரை தான் ராசி ராசியாதிபதி குரு தொடராரு வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் ப்ரமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் தொழில் ரீதியாக வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இப்போ உதாரணமாக ஒரு கரப்ஷன் பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு அவதூறு வழக்கோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த வழக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் செப்டம்பர் பத்தொம்பதுக்கு பிறகு அரசு பணியில் இருந்தவங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அரசு பணியில் இருந்தங்க தேவையில்லாமல் ஒரு பெட்டிஷன் போட்டு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை சந்தித்து ஒரு சஸ்பெண்டில் இருக்கேன் ஸோ எனக்கு ரிலீஃப் ஆகுமா செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறம் சனியும் கேதும் உங்கள் ராசிக்கு பத்தில் சனியும் கேதுவும் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஸோ அந்த சனிக்கேது பிரிவுக்கு பிறகு சனி வக்ரகதியாகி கேதும் ஒரே டிகிரியில் இருக்காங்க ஸோ அந்த கேது பிரிவுக்கு பிறகு வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஸோ உங்களுக்கு அந்த அந்த அலுவலக ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆகி திருப்பி உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரியே ஒரு மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனமே ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பத்தில் சனிக்கேது பன்னெண்டாம் அதிபதி எக்ஸ்போர்ட் தொழிலில் வரக்கூடிய கமிஷன் வரக்கூடிய பணம் வருமா கண்டிப்பாக வரும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஆறில் போய் சஞ்சாரம் பண்ணுறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய காலம் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் மூணு எட்டுக்குடையவரே உங்கள் மீனராசிக்கு மூணு எட்டுக்குடைய சுக்கரனே ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதால் அப்பண்டிஸ் குடல் இறக்கம் கல்லடைப்பு சம்பந்தமான நோய்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் காய்ச்சல் இந்த மாதிரியான நோய் அதாவது அப்பண்டிஸ் குடல் இறக்கம் அது மட்டும் இல்லாமல் கல்லடைப்பு சிறுநீரகம் சம்மந்தமான சிறு சிறு தொந்தரவுகள் பெரிய தொந்தரவு அல்ல சிறு சிறு தொந்தரவு கல்லடைப்பு அது மாதிரியான தொந்தரவு வரக்கூடிய காலம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூரியன் செவ்வாய் இருக்கிறனால இப்போ மேலதிகாரி ப்ரெஷர் ஓவராக இருக்கும் நிறையா அன்பர்கள் இருக்கலாம் மீனராசிக்கு நாலாம் இடத்துல உட்காந்து பத்த ராகு பகவானும் கேது பகவானும் சனி பகவானும் இயக்குவதால் பேப்பர் போட்டுடலாம் வேலையில் ரிசைன் பண்ணிடலாம் வேலையை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் தான் விஆர்எஸ் அங்கே சுக்கர பகவான் இருக்கிறதுனால அந்த மேலதிகாரியினுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ பிரஷர் இருக்காது அப்போ அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு வேலையில் அழுத்தம் பிரச்சனை இருக்கும் ஸோ மேக்சிமம் அரசு சார்ந்த துறைகளிலிருந்து வந்தவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் விஆர்எஸ் போட்டு விடுகிறார்கள் அங்கே சுக்கர பகவான் வலுப்பற்று இருப்பதால் ஸோ சுக்கர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு மூணு எட்டுக்குடையவர் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் அவர் அங்கே வலுப்பெற்று இருப்பதால் சுபராக இருப்பதால் விஆர்எஸ் தயவு செஞ்சு போட்டு வேலையை வேலையை விட்டுவிடாதீர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம் காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவர் அஞ்சாம் இடத்தில் இருப்பதால் நாலுங்கிறது படிப்பு ஏழுங்கிறது மனைவி அஞ்சுங்கிறது ஸோ ஒரு அதிர்ஷ்டமான காலம் மனைவிக்கு வேலை குழந்தை பேர் சுகஸ்தானம் வலுப்பறுவதால் குழந்தை புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேர் உண்டாகக்கூடிய காலம் இது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியும் கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் ஸோ தொழிலில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டு இருக்கும் இங்கே செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறம் சரியாகும் அப்படி தொழிலில் பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு பத்து மூலம் சிகப்பு அரண் கயிறு வாங்கி முடிச்சு போட்டு வரிசையாக முடிச்சு போடணும் சின்ன சின்ன முடிச்சா போடணும் அரை இஞ்சி காப் அரை இஞ்சி முக்கால் முக்காலிஞ்சி கேப்பு விட்டு முடிச்சு போடணும் முடிச்சு போட்டு கேதுங்கிற கத்திரியை வச்சு துண்டு துண்டாக வெட்டணும் கேதுங்கிறது செம்பாம்பு கேதுங்கிறது சிக்கல் ஸோ சிகப்பு நிற அர்ணாக்கயிரில் சிக்கல் பண்ணி முடிச்சு முடிச்சா போட்டு கத்திரியை வச்சு வெட்டி வீசுங்க தொழில் பிரச்சனை ஆகும் இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதாலும் உங்கள் ராசியை ஐந்தாம் அதிபதி பார்ப்பதாலும் ஸோ நல்ல ஒரு ஏற்றமான காலமே வண்டி வாகனத்தில் பொறுமையாக க கடைபிடிக்க வேண்டும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்